அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, எப்பேற்பட்ட கண் திருஷ்டியும் தீய மனிதர்களுடைய பொறாமை எண்ணங்களும் நம்மை தாக்காமல் இருப்பதற்கான மிகவும் எளிமையான வழி. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம யூடியூப் சேனல்ல கண் திருஷ்டியை நீக்குவதற்கும் தீய சக்திகளை விரட்டுவதற்கும் நிறைய தாந்திரிக முறைகள் மற்றும் மந்திர ஜபங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு தாந்திரிக முறை. இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாது. அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக செய்யலாம். பொதுவாகவே இந்த கண் திருஷ்டி அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. நம்முடைய வளர்ச்சிக்கு பெரிய முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடியது இந்த கண் திருஷ்டி. கண் திருஷ்டி ஏற்பட்டால் அது நம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சில தொந்தரவுகளை ஏற்படுத்தும். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதில் ஏகப்பட்ட தடைகளையும் தடங்கல்களையும் அது ஏற்படுத்தும். நல்ல ஆரோக்கியமாக இருப்போம், சடனா பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படும். நிறைய டாக்டர்ஸ பார்த்திருப்போம், அனைத்து விதமான மருத்துவ பரிசோதனைகளையும் செஞ்சிருப்போம், ஆனால் எல்லாத்திலயுமே நார்மலாகத்தான் இருக்கும். இருந்தாலும் உடல் அசௌகரியமாகவே இருக்கும். என்னன்னே தெரியாது, ஏதோ ஒரு பிரச்சனை உடல் ரீதியாக இருப்பது போல நமக்கு உணர்வு இருக்கும். இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா என்ன காரணம்னே தெரியாது, ஆனால் அடிக்கடி காய்ச்சல்கள் வந்துகிட்டே இருக்கும். உடல் ரீதியான பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தால் மன ரீதியான தொந்தரவுகளும் இருக்கும். எந்த ஒரு காரியத்தின் மீதும் முழுமையான கவனத்தை செலுத்த முடியாது. ரொம்பவே டிஸ்டர்ப்டா ஃபீல் பண்ணுவோம். நல்லா படிக்கிற பசங்க மீது கூட சில கெட்ட எண்ணம் பொருந்திய மனிதர்கள் தங்களுடைய பொறாமை எண்ணத்தை செலுத்துவாங்க. இதன் காரணமாக படிப்பில் கவனம் சிதறும், உடல் ஆரோக்கியத்திலும் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படும். வீட்டில் எந்த ஒரு மங்களகரமான நிகழ்ச்சிகளையும் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஒரு நல்ல டிரெஸ் போட்டு போனால் கூட அதை பார்த்து பொறாமைப்படும் மனிதர்கள் தான் நம்மை சுற்றி இருக்காங்க. கோடி கோடியை சம்பாதிப்பவர்கள் மீது கூட கண் திருஷ்டி ஏற்படாது. நம்மை போன்ற மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க கொஞ்சம் முன்னேற்றம் அடைந்தால் கூட நம்மை சுற்றி இருப்பவர்கள் பொறாமை எண்ணத்தை நம் மீது செலுத்துவார்கள். யார் மூலமாக நமக்கு கண் திருஷ்டி ஏற்படுது மற்றும் யார் நம்மை பொறாமை குணத்துடன் பார்க்கிறாங்கன்னு நம்மால கண்டுபிடிக்க கூட முடியாது. நம்முடைய நெருங்கிய உறவினர்களாக இருக்கலாம், அல்லது நண்பர்களாக இருக்கலாம், உடன் பணிபுரியும் சக ஊழியர்களாக கூட இருக்கலாம். அப்படி தெரிந்தாலும் கூட நம்மால் என்ன செய்ய முடியும்? எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் இது போன்ற கண் திருஷ்டிகளில் இருந்தும் கெட்ட மனிதர்களுடைய பொறாமை எண்ணங்களின் பாதிப்புகள் இருந்து நம்மை காத்துக்கொள்ள மிகவுமே எளிமையான தாந்திரிக முறைகளை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்திருக்காங்க. அதிலிருந்து ஒரு மெத்தடை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த தாந்திரிகத்திற்கு நமக்கு தேவைப்படுவது 3 டீஸ்பூன் அளவிற்கு மிளகு. நார்மலா சமையலுக்கு நம்ம பயன்படுத்தும் மிளகு தாங்க. 3 ஸ்பூன் அளவிற்கு மிளகு நமக்கு தேவை. இந்த மிளகிற்கு தீய சக்திகளை விரட்டி அடிப்பதற்கும் கண் திருஷ்டியை நீக்குவதற்கும் ஆற்றல்கள் இருக்கு. தீய சக்திகளை விரட்டக்கூடிய நிறைய தாந்திரிக முறைகளுக்கு இந்த மிளகு பயன்படுது. இந்த தாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் சமையலுக்காக நீங்க வச்சிருக்கக்கூடிய மிளகை பயன்படுத்த வேண்டாம். ஃப்ரெஷ்ஷா இதற்காக நீங்க மிளகு வாங்கிக்கோங்க. தாந்திரிகத்திற்காக மட்டுமே அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததாக தேவைப்படும் பொருள் கல்லுப்பு. இந்த கல்லுப்பும் பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் அளவிற்கு நீங்க எடுத்துக்கணும். தூளுப்பை நம்ம பயன்படுத்த கூடாதுங்க, கல்லுப்பை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். பொதுவாகவே திருஷ்டிகளை கழிப்பதற்கு இந்த கல்லுப்பை நம்ம பயன்படுத்துவோம். சமையலுக்காக நீங்க பயன்படுத்தக்கூடிய அந்த கல்லுப்பை கூட எடுத்துக்கலாம்ங்க. புதியதாக வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு கைப்பிடி அளவிற்கு நீங்க கல்லுப்பை எடுத்துக்கோங்க, அல்லது 3 ஸ்பூன் அளவிற்கு தோராயமாக நீங்க எடுத்துக்கிட்டாலே போதும். இப்ப இந்த 2 பொருட்களையும் நம்ம கலந்துக்கணும். அதாவது 3 ஸ்பூன் அளவிற்கு மிளகு மற்றும் 3 ஸ்பூன் அளவிற்கு கல்லுப்பு. இந்த 2 பொருட்களையும் கலந்துட்டு ஒரு மூட்டை போல நம்ம கட்டிக்கணும். சிவப்பு நிற துணியால இந்த 2 பொருட்களையும் சேர்த்து மூட்டை போல நம்ம கட்டிக்கணும். வேறு எந்த நிறத்தையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்க. சிவப்பு நிற துணியில மட்டும்தான் இதை மூட்டை கட்டணும். பிளவுஸ் பிட் மாதிரி இருக்கக்கூடிய துணிகளை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க, என்னைக்கு இந்த தாந்திரிகத்தை செய்யணும்னு பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மட்டும்தான் இந்த முறையை நம்ம பயன்படுத்தணும். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த மூட்டையை உங்களுடைய தலகாணிக்கு அடியில அல்லது பில்லோ கவருக்குள்ள வச்சுட்டு நீங்க தூங்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே திருஷ்டி இருப்பதை போல நீங்க ஃபீல் பண்ணி ஒவ்வொருவருமே தனித்தனியாக இந்த மூட்டையை செஞ்சு தலகாணிக்கு அடியில வச்சு நம்ம படுத்துக்கணும். அடுத்த நாள் அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில நீங்க எழுந்ததுமே அந்த மூட்டையை வீட்டு பக்கத்துல நீர்நிலைகள்
ஏரிகள், குளங்கள், கிணறு, கடல் போன்ற நீர்நிலைகள் இருந்தால் அங்க நீங்க அப்படியே தூக்கி போட்டுருங்க. அந்த மூட்டையை பிரிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. வீட்டு பக்கத்துல நீர்நிலைகளே இல்லைன்னு சொல்றவங்க ஒரு பாத்திரத்துல தண்ணீர் எடுத்துக்கோங்க. அதுல இந்த மூட்டையில் இருக்கக்கூடிய கல்லுப்பு மற்றும் மிளகை நீங்க கொட்டிக்கணும். ஒரு அரை மணி நேரத்திற்கு பிறகு அந்த கல்லுப்பு கரைஞ்சிருக்கும். அந்த மிளகை மட்டும் நீங்க எடுத்துட்டு கால்படாத இடமாக தூக்கி போட்டுருங்க. உப்பு கரைந்த அந்த தண்ணீரை கிச்சன் சிங்க்ல நீங்க ஊத்திடுங்க. மிளகை நீங்க செடிகள் பக்கத்துல, புதர்களுக்கு பக்கத்துல அல்லது கால்படாத இடம் இருந்தால் அங்க நீங்க தூக்கி போட்டுருங்க. இதை தவிர்த்து வீட்டு பக்கத்திலேயே அம்மன் கோவில் இருக்குன்னு சொல்றவங்க அம்மன் கோவிலில் இருக்கும் சூளத்திற்கு கீழே நீங்க இந்த கல்லுப்பையும் மிளகையும் கொட்டிட்டு வந்துருங்க. அந்த சிவப்பு நிற துணியையும் அங்கேயே நீங்க வச்சிடுங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அம்மன் கோவில்கள்ல வெளிப்புறத்துல சூளம் இருக்கும், அம்மனுக்கு நேராக வெளியில் இருக்கும் சூளத்துலதான் இதை நீங்க செய்யணும். கோவில்ல போய் இந்த மிளகையும் உப்பையும் கொட்ட போறவங்க நீங்க குளிச்சுட்டு தான் இதை செய்யணும். வீட்டிலேயே கரைக்க கூடியவர்கள் உப்பு தண்ணீர்ல கரைஞ்சிடும். மிளகு மற்றும் அந்த சிவப்பு நிற துணியை நீங்க செடிகளுக்கு பக்கத்துல அல்லது புதர்களுக்கு பக்கத்துல அல்லது குப்பையில கூட நீங்க தூக்கி போடலாம். தண்ணீர்ல நம்ம கரைச்சிட்டாலே அதனுடைய பவர் போயிடும். வீட்டில் கரைப்பவர்கள் குறைந்தபட்சம் அரை மணி நேரம் அந்த கல்லுப்பும் மிளகும் தண்ணீர்ல ஊறட்டும். அதற்கு பிறகுதான் நீங்க அந்த தண்ணீரை கிச்சன் சிங்க்ல ஊத்தணும். தொடர்ந்து 5 ஞாயிற்றுக்கிழமைகள் இந்த பரிகாரத்தை நம்ம செய்யணும். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் இந்த தாந்திரிகத்தை நம்ம செய்யணும்னு பார்த்தோம். அன்றைய தினம் நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். அதே போல நீங்க குளிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஷிப்ட்ல ஒர்க் பண்றவங்களாக இருந்தாலும் கூட எந்த நேரத்துல நீங்க தூங்க போவீங்களோ ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அந்த நேரத்துல இந்த மூட்டையை தலகாணிக்கு அடியில நீங்க வச்சுக்கணும். மறுநாள் இதை நீங்க இப்ப நம்ம பார்த்ததை போல டிஸ்போஸ் பண்ணிடுங்க. எப்பேற்பட்ட கண் திருஷ்டியாக இருந்தாலும் சரி, 5 ஞாயிற்றுக்கிழமைகள் இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உடனடியாக அந்த கண் திருஷ்டி அனைத்தும் விலகும். வீட்டில் சின்ன பசங்க இருக்காங்க, அவங்களுடைய தலகாணிக்கு அடியில இந்த மூட்டையை நீங்க வைக்கிறீங்கன்னா அடுத்த நாள் காலையில பெற்றோர்கள் அல்லது பெரியவர்களாக இருக்கீங்கன்னா நீங்க அந்த மூட்டையை எடுத்து தண்ணீர்ல கரைக்கலாம் அல்லது கோவில்ல எடுத்துட்டு போய் வச்சிடலாம். அம்மனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சூளத்துல தாங்க இதை வைக்கணும். அல்லது கோவில் குளங்கள் இருந்தால் அங்கேயும் நீங்க கரைக்கலாம். சின்ன பசங்களாக இருந்தால் அவங்களுடைய தலகாணி அடியில இதை வச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் தான் இதை கரைக்கணும். மற்றபடி ஓரளவிற்கு வளர்ந்த பசங்களாக இருந்தால் நீங்களே டைரக்டா கோவில்ல எடுத்துட்டு போய் வச்சிடலாம் அல்லது தண்ணீர்ல கரைக்கலாம். யார்கிட்டயுமே இப்படி ஒரு தாந்திரிகத்தை நீங்க செஞ்சத வெளியாட்கள் கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. எப்பவுமே கண் திருஷ்டிக்காக நீங்க செஞ்ச தாந்திரிகத்தை வெளியாட்கள் யார்கிட்டயுமே காண்பிக்கவோ சொல்லவோ கூடாது. இப்படி ஒரு மெத்தட் இருக்குன்றதை நீங்க ஷேர் பண்ணலாம், ஆனால் நீங்க அதை செஞ்சத அடுத்தவர்கள் கிட்ட சொல்லக்கூடாது. பணவசிய தாந்திரிகத்தை செய்யறவங்க கூட அதை வெளியாட்கள் யார்கிட்டயுமே காட்டக்கூடாது. ரகசியமாக இந்த தாந்திரிக முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அதற்கான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். வெளியாட்கள் கிட்ட ஷேர் பண்ணிட்டோம்னா நிறைய தடைகள் தடங்கல்கள் அதில் ஏற்படும். சோ ரகசியமாக இதை நீங்க வச்சுக்கணும். பெண்களாக இருக்கிற பட்சத்துல தீட்டு ஏற்பட்டால் அந்த ஒரு வாரத்தை மட்டும் நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த வாரத்திலிருந்து இதை நீங்க கண்டினியூ பண்ணிக்கோங்க. மொத்தத்தில் 5 வாரத்தை கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது 5 ஞாயிற்றுக்கிழமைகள் நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.